ஹாய் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு மசாலாத்தூள் ஏற்கனவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், அந்த மசாலாத்தூள் பயன்படுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது பாக்கெட்டில், அந்த மசாலாத்தூள் யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம வீட்டில் மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்போட சுவை வந்து ரொம்ப தனியாக இருக்கும், அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வறுத்து அரைச்சி மசாலாலாம் ரெடி பண்ண சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதத்துக்கு சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவையான இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யறான்னு சொல்லி நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த குழம்புக்கு எடுத்துருக்குது 1/2 கிலோ சிக்கன். இப்போ முதல்ல நம்ம மசாலா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு பட்டை ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு, கசகசா 1 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியா விதை, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃபைனலாக தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கல்பாசி, பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். நம்ம நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துட்டேன். தக்காளி பழமும் வந்து 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நான் எடுத்திருக்க மிளகாய் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதனால் அது எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சிக்கன் போட்டுட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுடலாம். 1/4 பாகம் வரைக்கும் சிக்கன் நல்லா வேகணும். நம்ம கடாயிலே தான் வேக வச்சு எடுக்க போகிறோம், குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் இந்த வெங்காயம் தக்காளியோடய கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். எதுக்காக 1/4 பாகம் வேகணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சிக்கனோட நம்ம சேர்க்க போகிறோம். நம்மளோட சிக்கன் 1/4 பாகம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். குழம்பு வந்து நல்ல தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா அப்படின்றது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இதில் அரைச்ச மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் சிக்கன் நல்லா வெந்த உடனே போதும். இதுக்கப்புறமா வந்து 1-5 நிமிஷம் வெந்தாலே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த குழம்பு வந்து மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்ல செம்ம வாசனையோடு அரைச்சி வச்ச கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஃபைனலில் நம்ம கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் வச்சு செஞ்ச நிறைய ரெசிபிஸ் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். ஓகே, நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும். அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பை சர்வ் பண்ணிடலாம். சுட சுட ரைஸ் வச்சுட்டு அது கூடவே இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் இந்த சிக்கன் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.